நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இன்சிசிவ் நாலேஜ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏர்ஃபோர்ஸ் ஏர்மேன் செலெக்ஷனோட அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏர்மேன் செலெக்ஷன் ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அது குரூப் எக்ஸாக இருந்தாலும் சரி, குரூப் ஒய்யாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அடுத்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டில் ரெண்டு எக்ஸாம் வைப்பாங்க. ஒன்று அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1, இன்னொன்று அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1னா என்ன, என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2ல வந்து உங்களுக்கு இது ஜிடி இருக்கும், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இது இதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக பார்த்துடலாம். இப்போ 1-ஐ பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த 81 அப்படிங்கிறத சிட்டுவேஷனல் ரியாக்ஷன் டெஸ்ட்டு SRTன்னு சொல்லுவாங்க, இல்லை சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருவாங்க, அந்த சூழ்நிலையை கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறீங்கன்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு எது சரின்னு போடுதோ அதை எடுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1 பொறுத்தவரை உங்களுக்கு 45 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு 30 மினிட்ஸ் டைமிங் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இந்த டெஸ்ட்டுக்கு கிளியர் பண்ணோடனே உங்களுக்கு அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டு 2க்கு கூப்பிடுவாங்க. இப்போ ஒவ்வொரு கொஸ்டினும் இதில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும், ஓகே இப்படி தான் இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட் இருக்கும், இப்படி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும்னு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் உங்களுக்கு 45 கொஸ்டின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு 4 ரியாக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு நம்ம எதாவது சூஸ் பண்ணோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, யூ ஹேப்பன் டு கெட் எ 2000 ரூபி நோட் பை தி ரோட் சைடு விச் அப்பியர்ஸ் டு பி ஸ்லைட்லி டர்ன் அட் த கார்னர் அண்ட் வாஸ் ரிஜெக்டட் அட் தி பெட்ரோல் பம்ப் யூ, இப்படின்னு ஒரு சூழ்நிலையை கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதுக்கு நம்மளுக்கு எது சரிதுன்னு படுதோ அதை எடுத்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் கொடுக்குற ஆன்சர் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் மேனரில் இருக்கணும், அதாவது யதார்த்தமாக இருக்கணும், அதே மாதிரி நம்பகத்தன்மையாக இருக்கணும். உங்களுக்கு எது சரின்னு படுதோ, உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அந்த இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு 2000 ரூபா நோட்டு உங்களுக்கு ரோட் சைடாக கிடச்சிருக்கு, அது ஒரு கார்னரில் கிழிஞ்சிருக்கு, அப்போ நீங்கள் பெட்ரோல் பம்பில் கொடுத்து மாற்றும் போது அதை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க செல்லாதுன்னு, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன ஆன்சர்ஸ் கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் எப்படிப்பட்டவர்னு அப்படின்னு உங்களை அங்கே ஆஃபீஸர் எல்லாம் அறிஞ்சிக்கிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஆன்சராக பார்ப்போம், இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன், ட்ரை டு யூஸ் இட் அட் ஒயின் ஷாப் டியூரிங் தி ரஷ் ஷாப் க்ளோசிங் ஹவர்ஸ், ஒயின் ஷாப்பில் கூட்டமாக இருக்கும் போது அதை நான் மாற்றிடுவேன் அப்படின்னு இதில் கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 2000 ரூபீஸ் நோட்டு நம்மளோடது இல்லை, அதனால் இது நம்மளுடைய உடமை கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், ஒயின் ஷாப்பில் கொடுத்து மாற்றினுன்னு நினச்சிங்கன்னா அப்போ இது வந்து நம்மளை வந்து தப்பாக தான் நினைப்பாங்க, அப்போ இதுவும் சரி கிடையாது. அடுத்து, ட்ராவல் இன் டாக்ஸி த்ரூ அவுட் தி டே அண்ட் பே ஹிம் அட் எ டார்க் பிளேஸ் டு யூட்டிலைஸ் த மணி, அதாவது டாக்ஸியில் நான் ரொம்ப நேரம் நைட் வர ட்ராவல் பண்ணிட்டு இருட்டாக இருக்கிற இடத்துல அந்த டாக்ஸி டிரைவருக்கு அந்த காசை கொடுத்து மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது எப்படி இருக்குது, கொஞ்சம் வந்து திருட்டுத்தனமாக அந்த நோட்டை மாற்றுற மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் ஒரு நல்ல குவாலிட்டி கிடையாது, நம்மளுக்கு ஒரு நல்ல தன்மை கிடையாது, அப்போ இதை நீங்கள் சூஸ் பண்ணாலும் உங்களை தப்பாக தான் நினைப்பாங்க. அடுத்த இது பார்த்தீங்கன்னா, வில் கோ டு த பேங்க் அண்ட் கெட் இட் ரிப்ளேஸ்ட் அட் தி டிஸ்கவுண்ட். ஸோ அதாவது பேங்கில் போய் அந்த செல்லாத காசை நான் செல்கிற காசாக மாற்றிடுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓரளவுக்கு ஓகே, மீதி ரெண்டு இதை கம்பேர் பண்ணும்போது இந்த 3வது ஆப்ஷன் வந்து ஓரளவுக்கு ஓகே. பட் இருந்தாலும் அந்த 2000 ரூபீஸ் வந்து நம்மளோட இது கிடையாது, அப்போ அதை வந்து நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது. அப்போ இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்பிங் மைண்ட் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. ஸோ அப்போ 4வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, டி ஐ வில் டொனேட் இட் அட் ரிலிஜியஸ் பிளேஸ், அதாவது நான் எங்கேயாவது உள்ள ஒரு கோயில் உண்டியலில் போய் போட்டுருவேன், அது வந்து யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணட்டும், இல்லாட்டி யாருக்காவது டொனேட் பண்ணுறேன் அந்த மாதிரி கொடுத்துருவேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே, இவனுக்கு வந்து ஒரு ஹெல்பிங் மைண்டு இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிடுவாங்க. ஸோ நார்மலாக இதில் வந்து உங்களுக்கு எது மனசுக்கு சரின்னு படுதோ அந்த இதை நீங்கள் எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ அது வந்து யதார்த்தமாக இருக்கணும். இன்னும் பல கொஸ்டின்லாம் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து சூப்பர் ஹீரோ ரேஞ்சுக்கு ஆப்ஷன்லாம் கொடுத்து கேட்டிருப்பாங்க, அதாவது உங்களை வந்து நீங்கள் ஒரு 20 பேர் அருவாளோடு துரத்திட்டு வராங்க, அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்து நான் 20 பேரையும் அடிச்சிருவேன் அந்த மாதிரிலாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களை வந்து சூப்பர் ஹீரோ அந்த மாதிரிலாம் ஆளுக்கு வேலைக்கு எடுக்கல. அவங்களுக்கு வந்து ஒரு ஏர்மேன் தேவை, ஒரு யதார்த்தமான ஒரு ஆள் தேவை.
நாங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கிற மாதிரி ஏர்மன் வந்து ஒரு என்ட்ரி லெவல் போஸ்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் வந்து அவங்க ஆஃபீஸர் என்ன ஆர்டர் போடுதாங்களோ அதை கேட்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு ஆட்களை தேர்ந்தெடுக்காங்களே தவிர, நீங்கள் சூப்பர் ஹீரோ மாதிரி நான் வந்து 20 பேரையும் அடிச்சுட்டு எல்லாத்தையும் அடிச்சிருவேன்னு சொன்னாலாம் அங்கே அது அதுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பர்சனலாக நம்ம சேஃபாக இருந்துக்கணும். அப்போ அந்த 20 பேர் துரத்த வரும்போது நான் ஃபஸ்ட்டு என்ன காப்பாற்றிக்கே எங்கேயாவது ஓடி ஒழிஞ்சிக்கிடுவேன், அதுக்கப்புறம் போலீஸை கூப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக ஆன்சர் பண்ணணும் சரிங்களா. ஸோ எது அதான் இதில் வந்து உங்களுக்கு எது சரின்னு படுதோ அப்படி ஆன்சர் பண்ணணும். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, யூ ஆர் அபவுட் டு கெட் மேரீட் அண்ட் போத் ஆஃப் யுவர் ஃபேமிலிஸ் ஆர் கன்சர்வேட்டிவ் பட் த கேர்ள் இஸ் மாடர்ன். ஃபியூ டேஸ் பிஃபோர் மேரேஜ் ஷி ஆஸ்க் யூ டு ஜாயின் ஹெர் இன் வாட்சிங் எ மூவி அண்ட் டெல்ஸ் யூ நாட் டு டிஸ்க்ளோஸ் இட் டு எனி ஒன் யூ அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு சூழ்நிலை. இதில் என்ன கே சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது ஒரு பொண்ணு கூட, ஆனால் உங்களுடைய ரெண்டு ஃபேமிலியுமே கொஞ்சம் பழமை வாதம், ரொம்ப பழமை வாதம் இருந்தவங்க, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேயும் போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் கன்சர்வேட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. பட் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் மாடர்ன் கேர்ள். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம வந்து மூவிக்கு போவோம், பட் நீங்கள் வந்து வீட்டில் யார்ட்டே சொல்லக்கூடாது. இந்த நேரத்தில் இந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இதில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு, டேக்ஸ் யுவர் சிஸ்டர் அலாங் வித் யூ டு வாட்ச் மூவி அலாங் வித் ஹேர். உங்களுடைய தங்கச்சி அவங்க கூட கூட்டிகிட்டு போய் நான் மூவி பார்ப்பேன் அப்படின்னு போட்டிருக்கு. பட் இதில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா, உங்களுடைய அந்த பொண்ணை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போகிறீங்க, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் ஸ்ட்ராங் ஆகணும். அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலியும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், உங்கள் ஃபேமிலி கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் அவங்ககிட்ட சொல்லாமல் போனாலும் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே கோச்சிக்கிடுவாங்க தெரிய வந்ததுன்னா. பட் நீங்கள் வந்து அந்த பொண்ணு கூட போகாமல் மூவி போகாமல் இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து ஒரு கோச்சிக்கிடும். ஸோ நீங்கள் இந்த ரெண்டுமே பண்ணுற மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும், அப்போ தான் இது கரெக்டாக வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் சிஸ்டர் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னீங்கன்னா அந்த பொண்ணு கோச்சிக்கிடும். அதுக்கப்புறம் ஸோ இது சூஸ் பண்ணுறது கொஞ்சம் தப்பு தான். அடுத்து, வில் இன்ஃபார்ம் போத் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் டேக் தேர் அட்வைஸ் அண்ட் ரெக்யூஸ் தம் நாட் டு டிஸ்க்ளோஸ் இட் டு ஹர். ஸோ இதில் என்ன பண்ணலான்னா, நான் ரெண்டு பேரோட ஃபேமிலியில் உள்ள பேரண்ட்ஸ்டையும் சொல்லிட்டு அவங்களோட அட்வைஸ் என்னன்னு கேட்டுட்டு அவங்ககிட்ட எப்படியாவது சொல்லிட்டு இதை வந்து அவங்களோட பொண்ணுக்கிட்ட சொல்லாதீங்க, நாங்கள் பட் மூவி போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு போவேன். ஸோ இதுவும் ஒரு நல்ல தகுதி, நல்ல குவாலிட்டி, இப்படின்னாலும் பண்ணலாம். அண்ட் வில் நாட் கோ அஸ் இட் மே அஃபண்ட் அவர் ஃபேமிலிஸ். நான் அந்த பொண்ணு கூட மூவிக்கு போக மாட்டேன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதனால் அந்த பொண்ணு கோச்சிக்கிடுவாங்க, அந்த கல்யாணம் பண்ணிக்கிட போகிற பொண்ணும் கோச்சிக்கிடும். அதனால் இப்படி பண்ணுறதும் ஒரு நல்ல குவாலிட்டி கிடையாது. கோஸ் தர் வித் எ கிஃப்ட் ஃபார் த கேர்ள். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா, இப்படியும் பண்ணலாம், பட் இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ரெண்டு பேரோட ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய ஏதாவது மனஸ்தாபம் மாதிரி வந்துடும். ஸோ இந்த நாலு இதில் பெஸ்ட்டு இது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பி தான். ஸோ அப்போ இதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து இதில் எது சரி வருதோ அந்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 45 questions 30 minutes ஆன்சர் பண்ணணும். நீங்கள் ரொம்ப யோசித்தாலாம் இதுக்கு ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். ஸோ முடிஞ்ச வர நிறையா மாடல் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இதில் ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து 3rd question பார்த்தீங்கன்னா, யூ ஆர் டிரைவிங் எ பைக் வித்தவுட் ஹெல்மெட் அண்ட் த டிராஃபிக் போலீஸ் காட் யூ. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த சிச்சுவேஷனில், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், ஹெல்மெட் போடாமல் போயிட்டோம், போலீஸ் நம்மளை காட் பண்ணிட்டு. அதனால் நம்ம அந்த தப்புக்கான தண்டனை ஏற்றுக்கிறது தான் ஒரு நல்ல தகுதிக்கான நல்ல ஒரு அடையாளம். அதனால் இப்போ நீங்கள் 4 options கொடுத்துருக்காங்க. இந்த 4 optionல எது சரின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். Paid the fine and never repeated this again. Yes, இதுதான் கரெக்டாக வரும், முடிஞ்சளவு இதுதான் கரெக்டாக வரும். நம்ம அந்த ஃபைனை கொடுத்துடணும், ஏன்னா நம்ம தப்பு பண்ணதுக்கு அதுதான் தண்டனை, அதை மறுபடியும் நம்ம பண்ணாமல் இருக்கணும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இல்லாட்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அப்பாலஜிஸ்ட் கன்வின்ஸ் த போலீஸ் அண்ட் நெவர் ரிப்பீட்டட் இட் அகெயின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, அப்பாலஜிஸ்ட் பட் ரிப்பீட்டட் இட் அகெயின், நான் வந்து அதை திரும்ப பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு போலீஸ்ட்டு சொல்லிட்டு திரும்ப பண்ண மாட்டேன் சொல்லணும். இது வந்து நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, ஆனால் மன்னிப்பு கொடுத்துட்டாங்க. இது வந்து மேலே உள்ள ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஓகே, ஓரளவு பரவாயில்ல. பட் ரொம்ப பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ஏ ஆப்ஷன் தான். அடுத்து சி, ஆர்கியூடு வித் தி போலீஸ் மேன் அண்ட் ரெஃப்யூஸ் டு பே தி ஃபைன். இது ஒரு நல்ல தகுதியாக இருக்காது. அதாவது போலீஸ் மேன் கூட சண்டை போட்டு நான் அந்த ஃபைனாக கட்ட மாட்டேன் அப்படின்னு, ஏன்னா தப்பு பண்ணது நம்ம தான், நம்ம இதுக்கு சண்டையும் போட்டால் நம்மளை இதுக்கு வந்து இந்த இது சரியாக இருக்காது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் ஏ ஃபோன் கால் வித் தி பொலிட்டீசியன் டு கெட்
தி ஃபைன் வீவ்டு. ஸோ இதுவும் சரியான ஒரு பதிலாக இருக்குது. அப்போ பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி தான் இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணும்போது நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு நார்மல் மேனரில் இருக்கணும், அதாவது ஒரு யதார்த்தமாக இருக்கணும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறது. அதே மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுறது வந்து ஒரு பாசிட்டிவ் சைடாக இருக்கணும், பாசிட்டிவ் வேல இருக்கணும். அதாவது நீங்கள் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத மாதிரியும், எந்த இடத்துலையும் நான் கிவ் அப் பண்ணாத மாதிரி, இல்லை தோற்று போகாத மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து அதில் ஆன்சர் சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து உங்களுக்கு 45 க்வெஸ்சன் இருக்கும். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணிவிட்டு மீதி நடுவில் 4 க்வெஸ்சன் விட்டு 5th க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் அவங்க பேப்பர் எல்லாம் பார்க்கும்போது எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலையை கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ வந்து ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா நம்ம அதை சும்மா சாய்ஸில் விட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ அதுதான் மெயினாக அவங்க பார்ப்பாங்க. இதில் வந்து இந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி கூட நல்லா அடாப்ட் ஆகுறீங்களா, பொருந்துற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்டு இருக்கான்ங்கிறது தான் பார்க்குறதுக்கு முக்கியமான இது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு சிச்சுவேஷனும் ஸ்கிப் பண்ணி ஆன்சர் பண்ணும்போது அதை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ எல்லாமே வரிசையாக நீங்கள் ஆன்சர் பண்ண பார்க்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வரிசையாக ஆன்சர் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிட வேண்டியது, ஒரே க்வெஸ்சனை ரெண்டு விதமாக கேட்கலாம். அதான் சேம் சிச்சுவேஷன் தான், ஒரே சூழ்நிலையை ரெண்டு வேறு விதமாக அவங்க கேட்கலாம். அப்போ அதுக்கு நீங்கள் வந்து ரெண்டு க்வெஸ்சனுக்கும் வேறு வேறு ஆன்சர் பண்ணிடக்கூடாது. எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் அதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சனும் 5th க்வெஸ்சனும் ஒரே மாதிரி சிச்சுவேஷன் கேட்காங்க, ஆனால் வேறு வேறு விதமாக கேட்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு ஒரு ஆன்சரு 5th க்வெஸ்சனுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஸோ அந்த ரெண்டு சிச்சுவேஷனுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆன்சர் இருந்தால் மட்டும்தான் அது சரியாக வரும். ஸோ இவ்வளோதான் அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டு. இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது, க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஈஸியாக உங்களுடைய மைண்டை கொஞ்சம் யூஸ் பண்ணால் போதும். உங்களுடைய ப்ராக்டிக்கல் மைண்டு எது சரி அப்படின்னு கொஞ்சம் அந்த ஐக்யூவை யூஸ் பண்ணாலே போதும், இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.